வணக்கம், வெல்கம் டு குல்ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையில மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம்க்குலாம் பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னுடைய சேனல் குல்ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்னைக்கு யாரெல்லாம் பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். ராஜி ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க ஹோம்மேட் பூஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே குஹன் குஹன் அப்படிங்கிறவங்க பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்மளுடைய ஆல் டைம் கமெண்டர் ஆர் மனிஷா அக்கான் அப்படிங்கிறவங்க என்னுடைய வ்ளாகுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த மூணு வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு அயன் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த பேன் பார்த்திங்கன்னா நான் சிக்கந்தர் ஸ்டோர்ஸில் தான் வாங்கினது. இப்போது இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் சேர்க்குறேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடணும். அப்போ தான் இதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா ஆயிலில் இறங்கும். இதை நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சாப்பரில் போட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். சாப்பர் இல்லாதவங்க கையில் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சுங்க. வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த ஸ்டேஜில் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுறலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சியும் பூண்டையும் தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். பெப்பர் ஃப்ரை அப்படிங்கிறதுனால மிளகு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால 1/2 டீஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், மெயின் ஹீரோ வந்துட்டாங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்டிலே அரைச்ச மிளகுத்தூள் தாங்க. வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து செய்யாமல் இது மாதிரி எல்லா மசாலா ஐட்டம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போது இதில் 250 கிராம் பட்டன் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சும்மா நார்மலான வாட்டர்லேயே வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம், அதுவே நல்லதாக இருக்கும். 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கலாம். இருக்கட்டும், சரி. அதை 2 நிமிஷம் நான் வதக்கி எடுத்துகிட்டேன். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. மஷ்ரூமில் இருக்க வாட்டர்லேயே மஷ்ரூம் வந்து நல்லா குக்காகி வந்துடும். ஸோ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இப்போது இந்த மஷ்ரூமை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும், சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வருதுங்க. இந்த அளவுக்கு மஷ்ரூம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி சுருண்டு வரணும். நான் ஃப்ளேமை சரியாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சிம்மரில் வச்சுட்டேன். 10-15 நிமிஷம் உங்களுக்கு ஆகலாம் இந்த அளவுக்கு சுருண்டு வர்றதுக்கு. ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ரிச்சான எம்மியான சைடிஷ் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சமாக நறுக்க மல்லிகைகள் தூவிட்டு இதை கிளறிட்டு இறக்கிடலாம். ஃப்ளேமை சிம்மர்லேயே வச்சுக்கோங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் சூர்யா அப்படிங்கிறவங்க, சூர்யா அழகராஜா அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா குக்கிங் ப்ளாக்ஸ் அப்படி நிறைய போடுறாங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். கொஞ்சம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான யம்மியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்பைசியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி மூணுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். குக் பேட் கண்டஸ்ட்டில் மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.